ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், விவரம் என பதிவு பண்ணலாம். தீபிகா, வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்பதால இன்று அதிகாலை முதலே மாநிலத்தில், அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல ஆயிரக்கணக்கான இன்று வந்து ராமேஸ்வரம் அக்னி புனித நீராடி கடல்ல குளிச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல, அதாவது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில இன்னைக்கு ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா வெப்பமே இல்லாம மேக மூட்டமாகவும், அதே போல ஒரு மிதமான குளிரான ஒரு காற்று அடிப்பதால பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளோட பல மணி நேரம் இந்த கடல்ல குளிச்சு மகிழ்வதை நம்ம பார்க்கலாம். இதனாலேயே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேல, அதாவது குழந்தைகளோட கடல்ல குளிச்சு அந்த டயத்தை வந்து அவங்க இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதே போல பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த ராமேஸ்வரத்துல அதிக அளவில், அதாவது விழாக்காலங்கள் தை அமாவாசை ஆடிய அமாவாசை இந்த நேரங்கள்ல தான் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வந்து அதிக அளவு வருவாங்க. ஆனா இந்த தடவை அதிக அளவுல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க பார்த்தாலும் கூட்ட நெரிசலாவே இருக்கு. இதனால வந்து போலீசார் வந்து இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருட்டு மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்குலை என்ற காரணத்தினால போலீசார் வந்து, அதாவது அன்யூனிஃபார்ம்ல கண்காணிக்கப்பட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரம் நகராட்சி சார்பிலேயே கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக அந்த கொரோனா முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டு வர்றாங்க. தீபிகா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி வருகின்றனர். மேலும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்த்.